தெய்வம் என் வாழ்க்கையில வந்து நான் பண்ணியிருக்கேன் எனக்கு முன்னாடி, பட் அந்த கீதாஞ்சலி தேவியவங்க நான் பண்ண அந்த கேரக்டரை பத்தி இப்ப வரைக்கும் வந்து எங்க போனாலும் வந்து நீங்க கீதா தானே, அந்த கீதாஞ்சலியில பண்ண கீதா தானேன்னு சொல்லி இப்ப கூட வந்து நிறைய பேர் வந்து அந்த கேரக்டர் வச்சு என்கிட்ட பேசுறாங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட என்னோட போஸ்ட் இல்லையா வந்து மேம் நீங்க கீதா தானே மேம் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இப்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன் கல்யாணம், பட் அந்த கீதா பத்தி இப்ப கூட பேசுறாங்க. ஸோ தேங்க்யூ குமரன் சார், தேங்க்யூ சண்முகம் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஏரியம் இந்த பேனர்லயே நடிச்சிருக்கேன், அந்த பேனர் இதுல வந்து யுவன் நடிச்சிருக்கேன், அதுல வெள்ளியா நடிச்சிருக்கேன், அதுல நிம்மதி சீரியல் பாசம், அப்புறம் இவங்களுக்கும் ஆர்த்தி. அண்ட் ரடான் பத்தி சொல்லணும்னா எஸ் ரடான் வந்து பெஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நான் நடிச்சது ரடான் தான். அதுக்கு முன்னாடி ரேண்டமா நான் சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருந்தாலும் சித்தி அது வந்து இந்த ஒரு அந்த 9:30 இந்த ஒரு சித்திக்காக வந்து நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அது நானும் ஒருத்தி தான், நானும் வந்து அந்த சீரியலோட ரசிகையா தான் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். அது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படியாவது வரணும்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க, பட் ஐ வாஸ் பிளஸ்ட். ஏன்னா சித்தியோட மலையாளம் ப்ராஜெக்ட் பார்வதி, அது ரீமேக் ஆஃப் சித்தி, மலையாளத்துல நான் தான் அதை பிரபாவதி கேரக்டர் பண்ணினேன் ஆரம்பத்துல. பட் சித்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட ரீச் வேற மாதிரி இருந்தது. எங்க போனாலும் பிருந்தா பிருந்தா பிருந்தான அந்த காப்ரோல் அப்படின்னாவே வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள். அதுக்கப்புறம் நிறைய நான் வந்து சின்னத்திரை விஜயசாந்தி ஆயிட்டேன், நிறைய காப் 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 எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் போன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் தெற்கத்தி பொண்ணு பாரதிராஜா சாருடைய சீரியல் அதுக்கு கூட என்னதான் கேட்டிருந்தாங்க, பட் அது அவுடோர் பண்ண முடியாத ஒரு காரணத்தால அது நான் எடுத்துக்கல. இல்லைன்னா தெற்கத்தி பொண்ணையும் நான் தான் புதுசு அவசரம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ராதிகா மேடம் அண்ட் சிஜிபி சார் வந்து என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீ பார்த்து பண்ணணும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், கதை கேட்கணும், உன்னுடைய கேரக்டரைசேஷன் வந்து என்ன நீ பார்த்துக்கணும், இனிமே நீ சூஸியா இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் வரதெல்லாம் ரேண்டமா எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அமைஞ்சதுதான் ஏரியம் கீதாஞ்சலி. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், சென்னை பண்ணேன், கேபி சாரோட ஒர்க் பண்ணேன். கேபி சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் எல்லாம் வந்து வார்த்தையில சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர், அவர்கிட்ட ஒர்க் பண்ற வாய்ப்பு எல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அவருடைய 93rd பிறந்த நாள் கூட வரப்போகுது, July 9 வந்து அவருடைய பர்த்டே. ஸோ சார் கிட்ட வந்து எப்படின்னா ஒரு 50% அவர் நடிக்கிற மாதிரி நம்ம நடிச்சுட்டா போதும், தலைமை தூக்கி வச்சு கொண்டாடு. அவர்கிட்ட ஒரு வெரி குட் வாங்கறதே வந்து ஒரு அவார்டு சமம். ஸோ அந்த